வணக்கம். பனஜாவின் சமையலில் இன்றைய நம்ம பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். அதற்கு இந்த சிக்கன் உழவும் வாங்கி மூன்று ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கியிருக்கிறோம். வாங்கி அதை வெட்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தயிர், உப்பு, தேசிக்காப்புளியும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு கிடக்குது. ஊற இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிட்டது ஊறி. இப்போ இதில் நாங்கள் இன்னொரு சட்டியை வச்சு அந்த அரைக்கிறதுக்கு தாளிக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஏலக்காய் ஒரு கொஞ்சம், கருவாப்பட்டை, கராம்பு, பச்சை மிளகாய் 5, கருவேப்பமில, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கஜு, வெங்காயம், தக்காளி அரைச்சது, இது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், இது பட்டர் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வாங்க வதக்கிறத பார்ப்போம். இப்போ இந்த அரைக்கிற சாமானை போட போகிறோம். இதுக்குள்ள ஒரு கருவாப்பட்டை, 4 கராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் இஞ்சி, உள்ளி, மற்றது இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் தூத போகிறேன் போட்டு, இதோட இந்த வெங்காயத்தையும் வதக்க போகிறேன். இதுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் உப்பு போடுவாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இதோட இந்த கடுவையும் போடுறேன். வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் இதுக்கு தூள், 1 ஸ்பூன் தூள் போட போகிறேன். 1 ஸ்பூன் இதோட சேர்த்து இந்த தக்காளியையும் இதுக்குள்ள போட்ட போறேன். இதை செய்து அரைச்சு அரைக்க ஆற வேணும். அப்ப அதனால இதை நாங்க இப்ப செய்கிறோம் அரைக்கிறத. இதுக்கு பிறகு அந்த சிக்கனை அவிச்சு எடுக்க வேணும் பட்டரில். அதை இருக்கா காட்டுறேன் நான். இப்போ இதை வதக்கி முடிய, இப்போ இதுக்கு சிக்கனை நாங்கள் இந்த இது வதங்கிட்டோம் ஆற வச்சிருக்கிற நிறைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறோம். இது ஏனென்றா இந்த சிக்கனை இதுக்குள்ள போட்டு வேக வைக்கணும். பொடி அந்த நல்லா உருவட்டும். கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டோம், ஸ்மூதா இருக்குது. இனி நாங்க இந்த கோழி அவிஞ்ச பிறகுதான் இது இந்த கறி பேஸ்ட இதுக்கு ஊத்தி நாங்க சட்டி காணாது. இது வழியா நாங்க இன்னும் ஒரு பெரிய சட்டிக்க இந்த சிக்கனை, அவிஞ்ச சிக்கனை வைக்க போறோம். எண்பது வீதம் இந்த சிக்கன் வெந்தா காணும். இது பிறகு நாங்கள் இந்த அரைச்ச மரக்கிரிய ஊற்றோம். பச்சை மிளகாய், கருவேப்பமில, இவ்வளோத்தையும் இதுக்குள்ள போட போகிறோம்.
Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. நன்றி.